வீட்டிற்கு தேவையான எவர் சில்வர், பித்தளை, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், டிவி, கல்யாண சீர்வரிசை என அனைத்தும் தரமான குறைந்த விலையில் வாங்க ஒரே இடம் சக்திராம் ஸ்டோர்ஸ். நமது கிளைகள் வேலூர், ஆற்காடு, ஆரணி. சக்திராம் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே சின்ன திரையில ஒரு சில ரியாலிட்டி ஷோக்கு வந்துட்டு மவுஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஷோ தான் குக் வித் கோமாளி அப்படின்னே சொல்லி ஆகணும். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இந்த ஷோக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. அண்ட் அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் குக் வித் கோமாளி சீசன் டூவை பொறுத்தவரையும் எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின், சிவாங்கி, புகழ், பாலா, மதுரமுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு இதில் ரொம்பவே வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலர் ஆனவங்க இவங்க வந்தாதாங்க ஷோவே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் சிவாங்கியை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சிவாங்கி பார்த்தீங்கன்னா வந்து குக் வித் கோமாளிக்கு போனதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு படத்துலையும் கம்மிட் ஆகியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் அவங்களோட படத்துலையும். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கெரியரில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடச்சிருக்கு இந்த ஷோ மூலமாக அப்படின்னே சொல்லியாகும். ஸோ அந்த விதத்தில் சிவாங்கி பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக வந்து அஜித் ரசிகர்கள் மட்டும் திடீர்னு திட்டிட்டு வராங்க. ஸோ அதுதான் இப்போ ஆச்சரியத்தையே ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு தனியார் சேனல் ஒன்றுக்கு வந்து பேட்டி அளிச்சிருக்க அஸ்வின் அண்ட் சிவாங்கி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவங்களோட நடிப்பு வழியான கடைசி படம் இது அப்படிங்கிற கேள்விக்கு மாஸ்டர்னு சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தளபதி ரசிகர்கள் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தலா அஜித் அவங்களோட ரசிகர்களை அப்செட் பண்ணுற விதத்தில் ஒன்று சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜித் நடிப்பில் வெளியான கடைசி படம்னு கேள்வி கேட்டதுக்கு வேதாளம் விவேகம்னு இப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அஜித் அவங்களோட நடிச்சிட்டு வர படத்தோட பெயர் கூட அவர் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இதையடுத்து தல அஜித் ரசிகர்கள் கடுப்பாகி சிவாங்கியை திட்டிட்டு வராங்க. ஆனால் சிவாங்கி வெகுளித்தனமாக தான் சொன்னாங்க அந்த பதிலை அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அந்த பதிலை வச்சு அஜித் அவங்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ரீதியில் அவங்க சொன்ன பதிலை வச்சு அவர் அஜித்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு ரீதியில் பார்த்தீங்கன்னா வந்து அவரை திட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் அஜித் ரசிகர்களுக்கு சமாதானம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன தோணுது, இதில் வந்துட்டு சிவாங்கி பண்ணது தப்பா இல்லை வெகுளித்தனமாக தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் யார் பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரையும் ஒரு சில டாப் ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வருது நயன்தாரா தான். ஸோ நயன்தாரா தான் இருக்கிறதே வந்து கோடிக்கணக்கில் அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோயின். ஸோ அந்த விதத்தில் அவங்களோட சம்பளத்தை இவங்க மிஞ்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ இந்த ஹீரோயின் நிற்கிறாங்க. ஸோ யார் இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சமந்தா அவங்க தான். ஸோ வெற்றிகரமாக கிட்டத்தட்ட நயன்தாரா சம்பளத்தை விட இப்போ இரு மடங்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சமந்தா வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அவங்களோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து த ஃபேமிலி மேன் பார்ட் டூ அப்படிங்கிற வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்படி இப்போ வந்து சமந்தா அவங்களோட இந்த சம்பளத்தோட விஷயம் வெளில வந்ததுமே பல ஓடிடி நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சமந்தாவை அணுகிட்டு வரதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஓடிடியில் மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் உருவாகி இருக்கிறதாகவும் சமந்தாவுக்கு சொல்லப்பட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபேமிலி மேன் பார்ட் டூ பார்த்துட்டீங்களா அப்படி சமந்தா அவங்களோட நடிப்பு எப்படி இருக்குது அந்த படத்தில்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்களோட அதிகமாக போயிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சை கிரியேட் ஆகிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கருத்துக்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க சக்திராம் டாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.